రామానుజదయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుదవదాంబుజయుగ్మ రుక్మాంగామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోశ్చైకసింహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపార్థబోధం శ్రీయంతదేశికయతీంద్రసఖారిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామహా అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంతతిజ్వాంశుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్రహస్య త్రేసారత్రే కడసీల ఆచార్య కృత్యాధికారం ఎన్నోరు అధికారము శిష్య కృత్యాధికారం ఎన్నోరు అధికారము మెరుపు. ஆச்சாரியன் செய்ய வேண்டியதை ஆச்சாரியன் செய்யணும், சிஷ்யன் செய்ய வேண்டியதையும் தெரிஞ்சுட்டு சிஷ்யன் செய்யணுங்கிற பதினால பரம கிருபையோட சுவாமி தேசிகர் ரெண்டையும் அருளி செய்கிறார். சிஷ்ய கிருத்தியம் மாத்திரம் சொன்னா போறாரோ, ஆச்சாரிய கிருத்தியம் ஏன் செய்யற அப்படின்னா ஏன் சொல்றாருங்க அப்படின்னா ஆச்சாரியன் எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த ஆச்சாரிய பரம்பரை விடாம வரணும். இன்னைக்கு சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் காலம் 75 வருஷம் ஆகுங்கிற அவதாரம் பண்ணி இன்னும் அந்த பரம்பரை உதாவம் வந்து இருக்கு நமக்கு. குரு சிஷ்ய பரம்பரா அப்படிங்கிறது சுவாமி தேசியனுக்கு முன்னாடியும் அவருக்கும் விடாம கிடைச்சிருக்கு, நமக்கும் விடாம வந்துருக்கு அப்படிங்கறதுக்கு காரணமே இந்த மாதிரி அவரவர்களுடைய கிருத்தியங்களை அழகாக சுவாமி தேசியன் வகைப்படுத்தி காமிச்சபடினால்தான். சாஸ்திரங்கள்ல அங்கங்க சொல்லி இருக்கு, அதெல்லாம் எடுத்து நமக்கு காமிக்கிறபடினால்தான். அதுல அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய சிஷ்ய கிருத்திய அதிகாரத்துல சிஷ்யர்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை அழகாக சுவாமி தேசிகன் ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதை வச்சுட்டு 1005 திருநாமம் சொல்லிருக்கு, சிஷ்ய கிருத்திய வேதன தீட்சிதா அப்படின்னு. சிஷ்யர்களின் கடமைகளை அறிவதில் நோக்குள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சிஷ்யருடைய கடமைகளை அறிந்தவர் அப்படின்னும் அறிந்து சொன்னவர் அப்படின்னு சொல்லாமல் வேதன தீட்சிதான் ஒரு பதம் போட்டிருக்க. அதாவது அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக பல சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பார்த்து சிஷ்யர்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் விஸ்தாரமாகவே கொடுத்திருக்க. இங்க தேசிகன் வந்து எடுத்திருக்கிற பிரமாணங்களை பார்த்தாலே நன்னா தெரியும். வேதத்துல கடோபனிஷத்து, கடவல்லி, ரகசியாம்நாயம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் விஷ்ணு புராணம், மனுஸ்மிருதி, ஸ்ரீமத் ராமாயணம், விஹகேஸ்வர சம்ஹிதா, மகாபாரதம், பத்மசம்ஹிதா சரியாபாதம், பௌஷ்கர சம்ஹிதா, கேசதர்மம், பகவத்கீதை, திருவாய்மொழி, ஆளவந்தார ஸ்தோத்திரம் முதலான இத்தனை பிரமாணங்களை எடுத்திருக்கார். அங்கங்க பல இடங்கள்ல பல பேர் பல விதமாக சொல்றா, அதையெல்லாம் தொகுத்து வரிசையாக நமக்கு சாதிக்கிறார். முதல்ல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சாதிக்கிற வழக்கம், இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை சாதிக்கிற வழக்கம். முதல் ஸ்லோகத்திலேயே அழகா சிஷ்ய கிருத்தியத்தை எடுத்து சொல்ற வழக்கம். அது சொல்ற, அதிதில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீல பிரசுர பகுமதி தத் வஸ்து வாஸ்வாதிகேபி குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவில் அனதவிருத்தி கிண்ணவிந்தே நிதானம் என்பதாக ஸ்லோகம். சிஷ்யன் என்ன பண்ணணும் கேட்டா, அதிதில குரு பக்தி, ஆச்சாரியன் கிட்ட இருக்கிற பக்தி என்னைக்குமே மாறாதபடி என்னைக்குமே குறையாதபடி நன்றாக வைத்துக் கொள்ளணும்.
கொஞ்சம் வயசான அப்புறம் ஆச்சாரியனுக்கு சமமாக இவனும் நல்ல ஞானவானாக ஆயிடலாமா இருக்கும். சிஷ்யனும் ஒரு காலத்துல பின்னாடி ஆச்சாரியன் மாதிரி ஆயிடுவான். சில சமயம் ஆச்சாரியனை காட்டுமே அதிகப்படியான ஞானமே கூட சிஷ்யனுக்கு வரலாமா இருக்கும். சில பேருக்கு அந்த பாக்கியங்களும் உண்டு. ஆனால் என்ன ஆனாலுமே இது மொத்தமும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேதான் வருது, தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே வந்ததில்லை அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அசிசில குரு பக்தி, குரு பக்தி சிசிலம் வரக்கூடாது. குரு பக்தி குறையுங்கிறது ரெண்டு மூணு காரணத்தினாலே குறையலாம். இவனுக்கே வேற ஏதோ விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்களா தோணி போய் இந்த குருவை விட்டுடலாம் அப்படிங்கிறது அது சாதாரணமான வாழ்க்கை நடக்கும். சில பேருக்கு நல்ல ஞானங்கள்லாம் வந்தா ஆச்சாரியனு காட்டும் இவரே பெரியவர், தீபத்திலிருந்து தீபம் வந்தது போல ஆச்சாரியனுக்கு சமமா இருக்கார் அப்படின்னும், ஆச்சாரியனை காட்டிலும் பெரியவரா இருக்கார் அப்படின்னும் வரலாம். பகவத் அனுகிரகத்தினாலே வரலாம், ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே வரலாம். ஆனா அதை என்ன பண்ணணும் கேட்டா அவருடைய அனுகிரகத்தினால்தான் அது வருது, சுயமாக வராது. ஏன்னா எஸ்ய தேவே பராபக்தி யசா தேவே ததா குருன்னு ஆச்சாரிய பக்தி இருந்தா சொன்ன அர்த்தமும் புரியும், சொல்லாத அர்த்தமும் புரியும். ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா சொன்ன அர்த்தமே புரியாது, சொல்லாத அர்த்தம் எப்படி புரிய போடுது? இதுக்கு பல உதாரணங்கள் தான் பார்த்தோம். முக்கியமாக நம்ம சுவாமி தேசிகனே எடுத்துட்டா அப்புல்லாவுடைய சிஷ்யர், அப்புல்லாருக்கு எந்த ஞானமோ அந்த ஞானம் அப்படியே தேசிகனுக்கு இருந்திருக்கு. காவலர் எங்கள் சிதாம்பி குளபதி அப்புலாருடன் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பூர் குலத்தரசே எம்மை காத்தருளேன் அப்புள்ளாருக்காக அழகான பாசனம் சொன்னார்கள். அதாவது சுவாமி தேசிகன் வேற ஒருத்தட்டுமே ஒரு விஷயம் கேட்டிருக்கிறார், மொத்தமும் அப்புள்ளார்கிட்டதான் கேட்டிருக்கேன். மாத்துலா சகலாகா கலாகா அப்படிங்கிறார். அப்போ தேசிகன் நல்ல சர்வஜர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவா நமக்கு தெரியும். இவர் எல்லா விஷயமும் கத்துட்டு பத்து பேர்ட்ட போயில்ல, அப்புள்ளாட்ட போய் கத்துன்னா இத்தனை விஷயமும் அப்புள்ளாருக்கு தெரியும் தான் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லது இப்போ நியாயமோ வியாக்கரணமோ மீமாம்சையோ வேதாந்தமோ இங்க என்னவோ எல்லாம் அப்புள்ளார் சொல்லி கொடுத்தார். அப்புள்ளார்தம் தேமலர் தேவடி சேர்ந்து பண்ணி, அதனால காவலர் எங்கள் கிடாமல் கொடுப்பதுங்கிற அப்புள்ளார். நமக்கு தேசிகனை கொடுத்தவர் அவர் தானே, அதனால அவர் சிரேஷ்டர். இந்த அப்புள்ளார்கிட்ட வந்த தேசிகன் எத்தனை சிரேஷ்டராக, அப்புறம் ஹைகிரீவ கட்டாட்சங்கள்லாம் வாங்கி, அப்புறம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய கட்டாட்சங்கள்லாம் வாங்கி, ராமானுஜருடைய அனுகிரகத்தை வாங்கி ராமானுஜ தயாபாத்திரங்கிறவா ஆகி ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு பசங்க வாங்கி, ஸ்ரீ ரங்கநாச்சாரிய கடாட்சத்தினாலே சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு ஆகி, பகவானுடைய கடாட்சங்கள் மொத்தமும் இருக்கு. திரியங்கமுடையான் கடாட்சத்தினாலே அவதாரம், ஐகிரிவன் கடாட்சத்தினாலே ஞானம், தேவபெருமான் கடாட்சத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தம் காலக்ஷேபம், ஸ்ரீ ரங்கநாதன் கடாட்சத்தினாலே வேதாந்த ஆச்சாரியராக இவர் பதிவிச்சது இத்தனையும் இருக்கோ இல்லையோ, எல்லாம் அனுப்புறம் இவர் எந்த விஷயத்த சொன்னாலும் அப்புள்ளார் அனுகிரகம் அப்படின்னு சொல்லாம இருக்க மாட்டேன். ஆ வேதாந்த ஆச்சாரியன் ஆனதே அப்புள்ளாருடைய அனுகிரகம் தான். ஸ்ரீமத்யாம் தசாவிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சகனிசித தியா வெங்கடேசேன கிளப்தா சம்யக் திருஷ்டேன். அப்புள்ளார் அப்புஷம் பண்ணார், நடவுரம்மாள் அப்புள்ளார் ரெண்டு பேரையும் சொல்ற. அப்புள்ளார் கடாட்சத்துக்கும் காரணம் அம்மாள் கடாட்சம், ரெண்டு பேருடைய கடாட்சத்தையும் சுவாமி தேசிகன் பிரதானமா எடுத்து சொல்ற, பல இடத்துல சொல்றேன். அதை மறக்காம இருக்காரு. அதான் அசித்தல குருபக்தி, அந்த குருபக்தி இருந்தாதான் அந்த அர்த்தங்கள் எல்லாம் நிற்கும். இது சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறோம். நமக்கு நேரம் சேவிக்கும்படி அபிநவ தேசிகன் எழுந்தார் உத்தமூர் சுவாமி, கோழியாளன் சுவாமியினுடைய சிஷ்யர், ஜெகத் விக்கியாதனாக கோழியாளன் சுவாமி எழுந்தார். கோழியாளன் சுவாமிக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் மொத்தமும் அப்படியே உத்தமூர் சுவாமிக்கு அப்படியே வந்ததுன்னு மாத்திரம் இல்லாமல் நோக்கமெல்லாம் கொண்டாடும்படியாக அபாரமான ஒரு ஞானம் இருக்கிறது. ஆனா உத்தமூர் சுவாமி எங்கும் கோழியாளன் சுவாமியை அனுசரிஞ்சிக்காமல் இருக்கிறதே கிடையாது, அவருடைய அனுகிரகம் தான். கோழியாளன் சுவாமியை ரொம்ப பெருமையா சாதிப்பாராம், இப்படி ஒரு சிஷ்யன் எனக்கு வந்திருக்காரு, மகாஜானியான ஒரு சிஷ்யன், அபிநவ தேசியம் இன்னொரு தேசியம் சொல்லும் முடியாத ஒரு சிஷ்யன் எனக்கு வந்திருக்கான்னு கோழியாளன் சுவாமி அதை நினைச்சு பெருமைப்பட்டோம். தன் சிஷ்யனை பத்தி தன் சிஷ்யனுக்கு தனியன் பண்ணணும் அப்படிங்கறதா சுவாமியே திருவிழம்பாதித்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது.
அப்படி ஆச்சாரியனே கொண்டாடும்படி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன். ஆனா அந்த சிஷ்யன் எந்த கிரந்தம் எடுத்து பார்த்தாலும் முதல்ல தன் ஆச்சாரிய அனுபவத்தால் தான் நமக்கு இத்தனையும் கிடைச்சிது அப்படிங்கறத மறக்காம சொல்றேன். ஏன்னு கேட்டா நல்ல அர்த்தங்கள் எல்லாம் ஆச்சாரிய கடாட்சம் இருந்தாதான் புரியுமே தவிர ஸ்வமேதையினாலே புரியாது. ஸ்வமேதையினாலே புரியுதுன்னா வேற மாதிரி இருக்கும். அதனால அந்த குரு பக்தி என்ன ஆனாலும் விடக்கூடாது அப்படிங்கறத அசித்தல குரு பக்தி அப்படிங்கிற தத் பிரசம்சாதிசீலஹா. அந்த குருவை பிரசம்ச பண்ணணும். பிரசம்ச மாத்திரம் இல்ல, பல பிரசம்சனா பல இடத்துல போய் சொல்லணும். எங்க ஆச்சாரியன் இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், அவர் இந்த விஷயத்தை சொன்னார் அப்படிங்கறத லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். குரு கிட்டையும் சொல்லணும், பிரத்யட்சே குருவஸ்துத்யாஹ, ஆச்சாரியனை பிரத்யட்சத்துல சோத்திரம் பண்ணணும் இருக்கு. பரோட்சே மித்திர பாந்தவா, மித்திர பந்துக்களை பரோட்சத்துல மித்திரன் வந்து நேர சோத்திரம் பண்ணி அது பிரயோஜனம் கிடையாது. சோத்திரம்னா ஒரு சோத்திரத்துக்கு சொன்னான், ஆனா வெளியில சொல்லி இவன் உன்னை பத்தி அவன் அப்படி சொன்னாம்பா அப்படின்னு அவன் கிட்ட போய் சொல்லும்போது அந்த மித்திரத்துக்கு ஒரு கௌரவம், பந்துக்களுக்கு ஒரு கௌரவம். காரியாந்தே தாசபூதா, வேலைக்காரர்கள் வேலை முடிஞ்சு நன்னா அதை செஞ்சு முடிச்சப்பறம் வாழ் சபாஷ் அப்படின்னு சொல்லி சோத்தம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சமயத்துல முதலே சோத்தம் பண்ணிடக்கூடாது. சோத்தம் பண்ணா அவன் ஹெரிந்து தான் வருவான். அதனால அப்படி இப்படி இருக்கு. அதனால ஆச்சாரியில சோத்திரம் பண்ணணும். பிரசம்சாதியும் ஆதிபதத்தினாலே சோத்திரம் மாத்திரம் இல்லை, இன்னும் அவருக்கு என்னென்ன கைங்கரியமோ எல்லாத்தையும் பண்ணணும். பிரச்சுர பகுமதி தன் வஸ்து வாஸ்துவாதிக்கேபி, ஆச்சாரனுடைய வஸ்து அவருடைய வாஸ்துனா கிரகம் முதலானது திருமாளிகைன்னு சொல்லுவார். அதெல்லாம் நல்ல பகுமானத்தோட இருக்கணும். அவர் உபயோகித்த புஸ்தகங்கள், அவருடைய திருமாளிகை, அவருடைய கிராமம், அவர் ஆராதித்த பெருமாள் எல்லாத்திலையுமே பிரச்சுர பகுமதி நல்ல பகுமானத்தோட கூட அதை நம்ம பார்த்துக்கணும். கிராமம் உட்பட சத்தியமங்கலம் சுவாமி நாவல் பாக்கம் எழுதினாராம். அப்போ ஊருக்குள்ள வரைக்கே முதல்ல ஊர் எல்லையிலேருந்து ஊரை சேமிச்சார். முதல்ல என்ன அப்படின்னா எங்க ஆச்சாரியனுடைய ஊர் இருந்தார். அவர் ஆச்சாரியன் அங்கதான் சத்தியமங்கலத்துல இருந்தார். அவருடைய சொந்த ஊரு நாவல் பாக்கம், அன்னையாரிய மகாதேசியம் பெயர், சொந்த ஊர் நாவல் பாக்கம். அதனால அந்த ஊருக்கு வரைச்ச அவர் வரும்போதே ஆச்சாரியனுடைய ஊருக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்சுட்டே வந்திருக்கார் போல இருக்கு. அதனால ஊரை பார்த்தோன்னே அந்த சந்தோஷத்துல எப்படி அக்ரூரருக்கு விழுந்து புரண்டாரோ, கிருஷ்ணனை பார்க்கும்போது முன்னாடி மண்ணல் விழுந்து புரண்டாரோ, கிருஷ்ணனுடைய பாத ரேணுவை பார்த்துட்டு அதுக்கு விழுந்து புரண்டாராம், அந்த மாதிரி இவர் வந்து இங்க வந்து புரண்டாராம். அதான் பிரசுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதிக்கு. எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். அதனுடைய திருமாலையை கவனிச்சுக்கணும், அவருடைய புத்தகங்களை கவனிச்சுக்கணும். எல்லாத்தையும் உணவத்தி விநியோகம் கோபையன் சம்பிரதாயம், குறிப்பா கவனிக்க வேண்டியது அவர் கொடுத்த சம்பிரதாயம், அவர் கொடுத்த சம்பிரதாய அர்த்தங்கள். அதை நல்லா கோபியவாக மறைச்சி வச்சுக்கணும். அதை நல்ல சத்பாத்திரம் ஒண்ணு கிடைக்கும் போது அவங்ககிட்ட அதை கொடுக்கணும். கொடுக்கறதுக்காக தான் அதை சேமிச்சு வைக்கிறது. அப்படியே தானே வச்சு முடிச்சுன்னு இல்ல, குணவத்தை விநியோகம் நல்ல இடமா பார்த்து அதை திருப்பி கொடுக்கணும். கிருத்த வீட்டு இப்படி கிருத்தஜ்ஞாக ஆச்சாரிய உபகாரத்தை யார் நடிச்சிட்டு இருக்காங்க, அனகவிருத்தி ஆச்சாரியன் சொன்ன வழியில தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைச்சிருந்தானோ அவன் சகல சேவங்களையும் அடைவான். சின்ன வேந்தேன் நிதானம், இதுதான் கிடைக்காது, சாட்சாத் பகவானே அவன் கையில இருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால இந்த அர்த்தங்களை எல்லாம் விடியனுக்கு அகத்துக்குள்ளே மகாநதியை காட்டி கொடுக்குமா போல வெளியிடுகிறாளே மகோபகாரகனான ஆச்சாரியன். ஒருத்தருக்கு பெரிய நிதி இருக்கிற இடத்த காமிக்க கொடுக்கற மாதிரி, நிதி இருக்குப்பா உங்க இடத்துல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்தா அவங்கிட்ட எத்தனை பகுமதி பண்ணணுமோ அந்த மாதிரி பிரதேசத்துக்குள்ள இருக்கிற நிதியான பரமாத்மாவை நமக்கு காமிச்சு கொடுக்கற ஒரு ஆச்சாரி. அதனால அவர்கிட்ட மகோபகாரமா நம்ம வச்சுக்கணுமா, என்னென்ன பண்ணணும் ஆச்சாரியன் விஷயத்துல அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரத்துல சொல்லிருக்க. அதுல ஒரு ஒரு விஷயமா பார்த்தோம்னா, முதல் விஷயம் சாஸ்திரம் சொன்ன விஷயம், முதல்ல ஆச்சாரியன் கிட்ட கிருத்தஜனா இருக்கணும், கிருத்தஜனா இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். ஆச்சாரியன் செய்து கொடுத்த உபகாரத்தை என்னைக்குமே மறக்காம நம்ம கொண்டாடும்படியாக, அவரால்தான் எனக்கு இத்தனையும் இருக்கு அப்படின்னு அந்த செய்தி நன்றி மறக்காமல் இருக்கணும். செய்தி நன்றி மறந்தால் அது போல மகாபாவம் எதுவுமே கிடையாது. கிருத்தஜனே நாஸ்தி நிஷ்கிருத்திகா, அதுக்கு பிராயசித்தம் கிடையாது. எல்லா பாபத்துக்கும் பிராயசித்தம் உண்டு. கிருத்தஜனா இருக்கிற பாபத்துக்கு பிராயசித்தம் கிடையவே கிடையாது. வேற என்ன மோசமான பாபத்துக்கு கூட, அகம்யாகமனத்துக்கு கூட பிராயசித்தம் உண்டு. யுத்த சீட்டை போனா கூட அதுக்கு கூட பிராயசித்தம் உண்டு. கள்ளு குடிச்சா கூட பிராயசித்தம் உண்டு. ஸ்வர்ணம் திருடினா கூட பிராயசித்தம் உண்டு. எல்லாத்துக்கும் பிராயசித்தம் உண்டு. ஆனா கிருத்தஜனுக்கு பிராயசித்தம் கிடையாது. ஏனென்று மறந்து
யார் உபகாரம் செஞ்சாலும் அவளுக்கே பதிலுக்கு அபகாரம் யார் செய்யறானோ அவனுக்கு அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த பாபத்தெல்லாம் அவன் ரொம்ப கீழ்மையான ஒரு பாபம் அது. அதனால ஆச்சாரியன் உபகாரம் பண்ணியிருக்க அதை மறந்து அந்த ஆச்சாரியனுக்கு கிருத்தஜதை தெரிவிக்காமலோ கிருத்தஜதை இல்லாமலோ அதுவா கிருத்தக்னாக மாறி அவருக்கே துரோகமோ இதெல்லாம் அவருக்கே துரோகம் பண்ணா அது போல மகாபாபம் எதுவும் கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருஜோ நிவேதிய அப்படின்னு சத்குருவான ஆச்சாரியருக்கு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் தன்னுடைய பிராணனையும் எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேண்டிய உபகாரங்கள் சரீரத்தினால என்னென்ன உபகாரம் பண்ண முடியுமோ கைங்கரியங்கள் சுசுகைகள் அதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி வைசாவனால என்னென்ன சமர்ப்பிக்க முடியுமோ தன்னால முடிஞ்சவரை அதெல்லாம் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் சத்குரு அப்படின்னு ஆச்சாரியனை சொல்றது. குரு அப்படின்னா பொதுவா ஞானத்தை கொடுக்கிற ஒரு குரு, அதுல வேதாந்த ஞானத்தை கொடுத்து பகவானை பத்தி புரிய வைக்கிறவருக்கு சத்குருன்னு பெயர். அவர்தான் ஆச்சாரியன்னு சொல்லும். அதனால அந்த ஆச்சாரியனுக்கு எல்லாத்தையுமே தன்னால முடிஞ்ச வரைக்கும் மொத்தத்தையும் கொடுக்கணும். சர்வத்வம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தமேவோ வா குருவே தட்சிணா அந்தத்யாது குரு தட்சிணா அப்படின்னு கொடுக்கணும். குரு தட்சிணா எவ்வளவு கொடுக்கணும்னா சர்வஸ்வம் மொத்தத்தையும் கொடுத்துடணும் எல்லாத்தையும். சர்வஸ்வம் வா ததர்த்தம் வா இல்ல அதுல பாதியாவது கொடுக்கணும்ல இல்ல அதுலயும் பாதி அதாவது கால் பாகமாவது கொடுக்கணும். இத்தனை கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்படி கதைகள்லாம் கஷ்டமா இருக்கு நிறைய. ஒரு மகாராஜா தானஸ்மிருத்தின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ரைக்வரன் ஒரு ஆச்சாரிய அவர்கிட்ட காட்டுல போய் வேதாந்த வித்யை கேட்கணும் போறார். இவர் மகாஜானி இந்த ரைக்வரன். ராஜா கிருவும் போய் அந்த ரைக்வர் கிட்ட கேள்வி சேமித்து ஒரு தட்சிணையை கொடுத்து எனக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னார். கேட்க மாட்டேன் விட்டார். இதை மொத்தத்தை எடுத்துன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் யோசிச்சு பார்த்தார். ஏன் அவர் மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னா ராஜாவுக்கு ஒருவேளை சிரத்தை இல்லையோ என்னமோ, எப்படி கேட்கணுங்கிறதுக்கு சிரத்தை இல்லையோ என்னமோ அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ரொம்ப சிரத்தையோட கேட்டிருக்காரு. தனக்கு வந்து இந்த வேதாந்த ஞானம் இல்லாத தனக்கு ஏதோ பெரிய நஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சிருந்து அவர் போய் கேட்டார் அப்படின்னா கதையில வரும். எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் கட்டாய சோகத்தோடு கூட சம்சாரத்தை கடக்கணுமேங்கிறதுக்காக தான் கேட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் எதுவும் குறவில்லை. என்ன என்ன குறவுன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்கணும்னா போய் அவர்கிட்ட போய் தபாஸ் பண்ணி குருகுலத்துல இருந்து பல நாள் சுசூஷ பண்ணி கேட்கணும். ஆனா ராஜாவா இருக்கிறோம் அப்படிலாம் பண்ண முடியாது. ராஜாவா இருக்கிறவா திடீர்னு போய் சுசூஷ பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கவாளுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா நிறைய தட்சிணை கொடுக்கும். இது வழி குரு சுசூஷையா வித்யா புஷ்கலேன தனேனவா வந்து குரு சுசூஷ பண்ணி வித்யா வாங்கணும் கேட்டா நிறைய தனத்தை கொடுத்து ஏன்னா அது பண்ண முடியாதவா நிறைய பேர் இருக்கா அவன் வந்து புஷ்கலமா கொடுப்பான் சொத்து மூத்த எழுதி கொடுக்க தயாராகும். அதுவா வித்யா வித்யா அப்படின்னா ஒரு வித்தியை கொடுத்து இன்னொரு வித்தியை வாங்கிட்டேன் நல மகாராஜனுக்கு வாங்கினான்னு இருக்கு. அதே இல்ல நல மகாராஜன் ரிதுபர்ணன் ராஜா நல மகாராஜன் சேர் ஓட்டுறவர் வேகமாக அதிவேகமாக சேர் ஓட்டி ஒரு க்ஷண காலத்துல அதிவேகமா போறது. ரிதுபர்ணன்கிறவன் கவுண்டிங்ல கட்டிக்கார அப்படி ஒரு ஒரு க்ஷண காலத்துல என்ன இருக்குன்னு மொத்தத்தை கவுண்ட் பண்ணிடுவான். பேங்க்ல வந்து அந்த நோட்டு என்ற மிஷின் இருக்கையோ அந்த மாதிரியாக நோட்டு என்ற மிஷினுக்கே அந்த மனுஷன் இருக்காதுன்னா இவனுக்கு இருக்கு இந்த ராஜாவுக்கு இருந்து அந்த வித்தியை இவனுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தான். ஒரு மரத்தை தாண்டி பேர் போச்சு அந்த மரத்துல எத்தனை இல்லை இருக்குங்கிறத ராஜா சொல்லிட்டான். அதை தாண்டி போனதுனாலே அப்படி இருந்தான். அவர் ரெண்டு பேரும் வித்தியை வந்து மாத்தி மாத்தி ஒத்துக்கொடுத்தா சொல்லி கொடுத்துருந்தா அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு. அது மாதிரி பண்ணலாம். சதுர்த்தோ நோபலப்தி இந்த மூணு வழி தவிர நாலாவது வழி கிடையாது. குரு சுசூஷா இல்ல குரு தட்சிணா இல்ல வித்யாதானத்தினால நாலாவது நாள் வேதாந்த வித்தியை வாங்க முடியும் அப்படின்னு இருக்கா. அதனால அந்த மகாராஜா அதை யோசிச்சார். இப்ப நம்ம குரு சுசூஷ பண்ண முடியாதுன்னா நிறைய தனம் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சமா குரு தட்சிணை கொடுத்தா சரிப்படாது. அதனால நிறைய சுரணம் நிறைய இன்னும் பசுமாடு ரிஷிகளுக்கு வேண்டிய பசுமாடு இது எல்லாத்தையும் எடுத்துட்டார். கல்யாணம் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பெண்ணை எடுத்துட்டார். உங்களுக்கு கல்யாணம் கொடுக்குறேன். கிரகஸ்தாசனத்தில் இருந்து தர்மங்களை எல்லாம் பண்ணின்றோம். இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் வச்சிருந்து சொத்துவா இருந்து இந்த யாகங்களை எல்லாம் பண்ணின்றோம் அப்படின்னா சரி மொத்தத்தையும் உள்ளுக்குள்ள வெளி சொல்லி கொடுக்குறேன்னா எல்லாத்தையும். அதனால என்ன கேட்டானா குருவுக்கு தட்சிணங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து வித்தியை நிற்கும். அந்த குரு தட்சிணைய பண்ணணும். தன்னுடைய சரீரத்தை மொத்தத்தையும் கொடுக்கணும். சரீரம் ஐஸ்வர்யம் பிராணம்
எல்லாத்தையும் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. கிருஷ்ணச்சேதையோட இருக்கணும் முதல்ல, சரீரம் முதலானதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படிங்கிறதான்னா, சாஸ்திரம் மூணாவது சொல்றது, பகவான் எப்படியோ அப்படி ஆச்சாரியரை பாவிக்கணும். தேவமிவ ஆச்சாரிய உபாசி அப்படின்னு பகவானுக்கு சமமான ஒரு கௌரவத்தை ஆச்சாரியன் கிட்ட கொடுக்கணும். பகவானுக்கு நல்லவன் ஆனார் போலே ஆச்சாரியனுக்கும் நல்லனா இருக்கும் அப்படின்னு. எப்படி பகவான் கிட்ட நடக்கணுமோ, அவருக்கு ஆணுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம்னு, பகவானுக்கு எதிராக பண்ணா பாபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு எதிராக பண்ணாலும் பாபம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தேவமிவா ஆச்சாரிய உபாசிதா அப்படின்னு ஆபத்தம் சொன்னார். தேவனை போல ஆச்சாரியனை தியானம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொன்னார். இப்படி மூணு விஷயம் பிரதானமாக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. மூணையும் எடுத்து பார்த்துட்டு இதுல முக்கியமான நாலாவது விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த தேசியம் சொல்ற, இந்த சாஸ்திரம் சொன்னதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஆச்சாரியன் கிட்ட கிருதஜனா இருக்கணும் அப்படின்னும், ஆச்சாரியனுக்கு நிறைய சரீரத்தான சுத்தியும் தட்சிணையெல்லாம் சமர்ப்பிக்கணுங்கிறதும், மூணாவது ஆச்சாரியன் கிட்ட பகவான போல நினைச்சு அவங்க கிட்ட பழகணும்னும், இது மூணுமே பிரத்திபுகாரமாக செய்ததில்லை அப்படின்ற. பிரத்திபுகாரமா பண்ணல, பிரத்திபுகாரங்கிறது பண்ண முடியாது. ஆச்சாரியனுக்கு பதிலுக்கு, அவர் பண்ண உபகாரத்துக்கு பதிலுக்கு ஒரு உபகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆச்சாரியன் கிட்ட கிருதஜ்ஞதா இருக்கணும், கிருதஜ்ஞதையோட இருக்கணும், நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இருக்கு. இது வந்து பிரத்திபுகாரத்துக்காக சொன்னதில்லை. என்ன அப்படின்னு கேட்டானா, சீனி இவனை எல்லாரும் ஜனங்கள் நிதிக்காதபடி இருக்கான், ஆச்சாரியன் கிட்டே மொத்தத்தையும் வாங்கிட்டு அவர்கிட்டயே ஒரு கிருதஜ்ஞதையா இருந்தான்னா லோகம் முழுக்க நிந்திக்கும் முடியாயிடும். இரண்டு விபூதியும் விபூதிமானும் இவனை சீச்சி என்னும்படியும் ஆய் இதம் சொன்ன பிரஹ்லாத விபீஷணாதிகளுக்கு பிரதிகூடரான ஹிரண்ய ராவணாதிகளோடு செய்யனுமாய் தண்டியன் தண்டியன் ஆகா இக்காக தனையே. இல்லாட்டா ஆச்சாரியன் கிட்ட கிருதஜ்ஞதா இருந்தானா பாப்பம் இது, அந்த பாப்பம் எடுக்கொண்டா இவருக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையும் தப்பிக்கணுங்கிறதுக்காக சொன்னாலே தவிர பிரதிவாரத்துக்காக அது சொல்லுது. ஏன்னா வித்யாச்சோர குரு துரோகி வேதேஸ்வர விதூஷக பிரியத்தே பகு பாப்மான சத்யோ தண்டியா இது ஸ்ருதி அப்படின்னு. யார் வித்யாச்சோரா, வித்தியை வந்து திருத்தமா யார் வாங்குறானோ, குரு துரோகி ஆச்சாரியனுக்கு யார் துரோகம் பண்றானோ, இதெல்லாம் சத்யோ தண்டியா விசாரிக்காம உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல இருக்கு. பிரியத்தே பகு பாப்மான, வெள்ள பெரிய பாபிஸ்டர்கள் இவர்கள்லாம் சத்யோ தண்டியாக நாள் வாய்ஜால வாங்காம உடனே அவருக்கு தண்டிக்கணும் அப்படின்னு. அதனால குரு துரோகம்ங்கிறது ஒரு பெரிய துரோகமா இருக்கு. அதனால நம்ம பாபம் வராம நம்ம பாத்துக்கணும் இல்ல, அதனால நாட்டாடு இழவும்படியாகவும் நமக்கு பாபம் வர முடியாது, நம்ம நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னதே தவிர ஆச்சாரியனுடைய பிரத்திபகாரத்துக்காக சொன்னதில்லை. அதனால ரெண்டாவது சொன்னது, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய பிராணனையும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் குருவுக்கு சமர்ப்பிக்கணும், நிறைய தட்சிணம் சமர்ப்பிக்கணும் சொன்னதும் இதுவும் பிரத்திபகாரத்துக்காக சொன்னதில்லை அவர் சொன்னதுக்கு. ஏன்னா இப்படிகளில் சொல்லுகிறவையும் பிரணிபாத அபிவாதி நாதிகளை போலே இவனுக்கு சில கர்த்தவியங்களை சொல்லிட்டு அத்தனை போக்கி என்ன கேட்டா, இவனுக்கு கர்த்தவியம் அது கேள்வி வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா, உபகாரத்துக்காக பிரத்திபகாரத்துக்காக கேள்வி வந்து சேவிக்கணும்னு சொன்னீங்க. ஏன் அப்படின்னா, கேள்வி வந்து சேவிச்சதுனால அவருக்கு என்ன உபகாரம் ஒண்ணும் கிடையாது. சிஷ்யன் வந்து நித்தியம் ஆச்சாரியனை சேவிக்கணும்னு சொல்லிருக்கு, ஆச்சாரியன் பக்கத்துல இருந்தானா தினம் ஆச்சாரியனை சேவிக்கின்றான் அப்படின்னு. இதனால அவருக்கு ஏதாவது உபகாரம் இருக்குமாண்ணா, பின்ன ஏன் சேவிக்கணும்னு சொல்லிருக்கு அப்படின்னா, இவனுக்கு தர்மம் அது, ஆச்சாரியன் கிட்ட இப்படி ஒரு நேரத்தை வாங்கி தர்மம், அதே தர்மம் தான் குரு தட்சிணை பண்ணணும். குரு தட்சிணை பண்ணதுனால அவருக்கு ஒரு உபகாரம் பண்ணதாக, பிரத்யுபகாரம் பண்ணதாக நாம நினைக்கும். குரு தட்சிணை பண்ணணும், ஆனா அது பிரத்யுபகாரமாக ஆகாது. ஏன் அப்படின்னா, கிருப்பையா நித்ருகோ வதேவி என்னும்படி இருக்கிற அனன்ய பிரயோஜனான ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் சொன்னபடி என்று என்ன காரணம் சொல்ற, இவர் வந்து இவனுடைய படத்தை எதிர்பார்த்து அவர் சொல்லிடுவார். நீ சொன்னான்னா நீ உபகாரம் பண்ணு, நான் பிரத்யுபகாரம் பண்றேன் அப்படின்னு ஆகும். ராமாயணத்துல நீ வாலிய வதம் வந்து நான் சீத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா சிரிக்க என்ன கேட்டா, இப்படி இருக்கு லோகத்துல இந்த மாதிரி வாஸ்தவம் தான் உபகாரா மித்திர லட்சணம், மித்திரனா உபகாரம் பண்ணணும், வாஸ்தவம் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆச்சாரியன் வந்து சொன்னது அப்படி இல்ல, கிருப்பையா நிஸ்பிருகா எதுலையுமே ஆசை இல்லாம இருக்கக்கூடியவர் அவர், இவருக்கு சொல்லி கொடுத்தபடினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து சொல்றவரா இருந்தா அவர் வந்து ஆச்சாரியன் இல்லை, அது வேற ஏதோ இது, அது வந்து வேலை பார்க்கிறவாளா இருக்கும். ஆனா அப்படி இல்லாமல் கிருபையினாலே எதையுமே எதிர்பார்க்காமல் ஆச்சாரியன் வந்து சொல்லி கொடுத்தார், பயனன்றாகிலும் வாங்கல்லராகிலும்
பெயன் நன்றாக திருத்தி பணி கொள்வான்ங்கிற பதவியாக அவருக்கு ஒண்ணும் பயன் கிடையாது சொன்னபடினால. ஆனால் கூட கூட்டு வச்சு ஹிதத்தை உபதேசம் பண்ற இந்த ஆத்மா நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்றாரு. கிருப்பையினாலே எதையும் எதிர்பார்க்காமல் சொன்னவருக்கு அவர்களுக்கு ஒரு பைசா கொடுத்த அவர் தான் எதுவும் எதிர்பார்க்கலையே. அதனால எதிர்பார்க்காதவர்கள் அவன் பைசா மொத்தத்தையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்க்காத அப்படினால அது திருப்தி உபகாரம் இல்லை. திருப்தி உபகாரம் என்ன கேட்டா யாருக்கு எது தேவையோ அவளுக்கு அதை கொடுக்கறதானே திருப்தி உபகாரம். இவருக்கு இது தேவையில்லையே, இதான் எதிர்பார்க்கலையே, அதனால இதுக்கு தேவைக்கா இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா இவனுடைய தர்மம் இவனுக்கு மொத்தமும் அவருடைய கடாட்ச தீபம் வந்திருக்கு அப்படின்னால அது அவருக்கு கொடுக்கணும் மொத்தமே. அது ஒரு விதத்துல ஒரு பெரிய தர்மம், அந்த தர்மத்தை செய்யாம இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னதே தவிர பிரத்யுபகாரமாக சொன்னதில்லை. மூணாவது, பகவானை போலே ஆச்சாரியனையும் நடத்தணும், பகவானுக்கு நல்லவனா போலே ஆச்சாரியனுக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கறதும் இதுவும் பிரத்யுபகாரம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டானா, நல்லவனா ஆச்சாரியன் கிட்ட நல்லவனா இருந்தாதான் அவர் சொல்லி கொடுத்த அர்த்தம் நிற்கும், இல்லாட்டா அந்த அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு நிற்காது. எத்தனைக்கு எத்தனை ஆச்சாரிய பக்தி இருக்கோ அத்தனைக்கு எத்தனை மேல மேல அர்த்தங்கள்லாம் புரியும். எப்பவுமே ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது மாத்திரம் புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, மேல மேல நிறைய புரியும். அதுதான் 4 வருஷம் படிச்சான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மேல இவங்களுக்கு 40 வருஷத்துல மேல மேல அடுத்த டெவலப் ஆகிட்டே இருக்கும், புரிஞ்சுட்டே இருக்கும். அது அவங்களுக்கு குரு பக்தினால்தான் புரியும், வேற ஒண்ணுனாலையும் புரியாது. அதனால அது புரியவங்கிறதுக்காக அவர்கிட்ட மேல மேல குரு பக்தி பண்ணணும். இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டானோ, அழகா சொல்ற சாஸ்திர சக்ஷுஸ்தான இவனுடைய கண் குருடன் ஆகாமைக்கும், இவனுக்கு ஒரு கண்ணை கொடுத்துருக்கார் அவர், அந்த கண்ணு குருடாக கூடாது, அந்த கண்ணை வச்சுட்டு மேல மேல நல்லா பார்க்கணும் இல்லையோ. இப்போ என்ன அவருடைய அவர் கொடுத்த கண்ணு நல்லா இருக்கான், என்ன கண்ணு, சாஸ்திரம்னு ஒரு கண்ணு, சாஸ்திரம்னு ஒரு கண் இருக்கு, சாஸ்திர திருஷ்டியா அப்படின்னு சொல்ற வியாசரே. அதாவது இந்த கண்ணாலே பாக்குற வஸ்துக்கள் பிரத்யட்சமான வஸ்துக்கள், சாஸ்திரங்கிற கண்ணாலே பாக்குற வஸ்து பகவான் ஆத்மா முதலானதல்ல, அந்த கண்ணு குருடாக கூடாது, அந்த கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னா அது ஆச்சாரிய பக்தினால்தான் வரும். கண்ணு குருடாகமிக்கும் பகவத் அனுபவம் போலே விலட்சணமான இவ் அனுபவத்தை ஜென்ம பிக்ஷுவான இவன் இழவாமைக்காகவும், அது மாத்திரம் இல்ல ஆச்சாரியன் போல குரு நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பகவத் அனுபவங்கிறது எப்படி போக்கியமா இருக்கோ இந்த மாதிரி ஆச்சாரிய அனுபவங்கிறதும் போக்கியமா இருக்கும். பகவத் கைங்கரியம் போல ஆச்சாரிய கைங்கரியம் விசேஷமா, அதனால அந்த விசேஷமான ஒரு போகம் இருக்கும் இல்லையோ அதை இழக்கக்கூடாது. நல்ல ஒரு போகம் நமக்கு கிடைக்கும் போது அதை இழப்பான பகவத் அனுபவத்தினுடைய போக்கியத்தை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். திருவாய்மொழி எல்லாம் பார்த்தோம், எத்தனை பகவத் அனுபவம் வருது அதை நம்ம இழக்கக்கூடாது. திருவாய்மொழியை கொண்டு வர பகவத் அனுபவம், நேரம் சேமிச்சு வர பகவத் அனுபவம், எல்லாமே ஆனந்தம் பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் ஆச்சாரியன் கிட்ட செய்யற கைங்கரியம் மொத்தம் சிஷ்யர்கள் எல்லாம் பரமானந்தமாக கைங்கரியம் பண்ணுவார்கள், பரமானந்தமாக ஆச்சாரியனை ஸ்தோத்தம் பண்ணுவார்கள், பரமானந்தமாக ஆச்சாரியனை நினைச்சிருக்கார். எல்லாம் பகவான மாதிரி இது ஒரு போக்கியம், இதை இழக்கக்கூடாது. பொதுவாக தேசியனே சாதிக்கிற குருபியா தன் குருபிக்க நமோவாசம் மகிமகி வெளிமையத்து சத்ராஜ்யோ தம்பதி ஜெகதாம், என்னுடைய குரு அவருடைய குரு அவருடைய குருவும் திருமாள் சேவிக்கிறேன். திருமாள் சேவிக்கத்தையே என்னுடைய குரு அவருடைய குரு வரிசையா போனது, அப்ப பெருமானியும் குரு ஆகிட்டார், ஆத்யோ ஆத்ய குரு அப்படின்னார். பெருமாளை பெருமாளா பாக்குறீரா குருவா பாக்குறீரா அப்படின்னா, பெருமாள் பெருமாளா பாக்குறத காட்டிலும் குருவா பார்த்தா இன்னும் போக்கியமா இருக்கு அப்படின்னாரு. இன்னும் நன்னா இருக்கு, ஏன்னா குரு தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குற. அப்ப பெருமாளை காமிச்சு கொடுத்தது குரு தான், அந்த குரு ஸ்தானத்துல பெருமாளே இருக்கு, அவரும் ஒரு குருவா தான் இருக்கார் அப்படின்னும் போது இது இன்னும் பரமபோக்கியமாக இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில போக்கியத்துவத்தை நம்ம இழக்கக்கூடாது. ஒரு வஸ்து நன்னா அனுபவிக்கலன்னா அதை அனுபவிக்கணும், அது விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னதே தவிர ஆச்சாரியன் கிட்ட பக்தி பண்றதுன்னா அது பிரத்யுபகாரம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இங்கே சொன்ன மூணு விஷயமும் ஆச்சாரியன் கிட்ட நம்ம வந்த பிரத்யுபகாரம் கிடையாது. பிரத்யுபகாரம் பின்ன என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்றி மனத்து எழில் மால விளக்கை இருளரைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான் அப்படிங்கிற ஒரு பிரத்யுபகாரமும் கிடையாது. இல்ல பிரத்யுபகாரம் பண்ணவே முடியாது. பிரத்யுபகாரம் என்னங்கிறது சாஸ்திரத்துல இல்ல, ஈஸ்வரனுக்கும் தெரியாது, தெரிஞ்சுதான் சாஸ்திரத்துல வந்திருக்கணும். அவரே சாஸ்திரத்துல சொல்லுங்க, வேதத்துல சொல்லுங்க, புராணங்கள்ல சொல்ல வச்சிருக்க. ஆனா எப்ப எங்கேயுமே இல்லையோ அப்ப பெருமாளுக்கே தெரியாதாம் இவருக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்றது அப்படிங்கிறது பெருமாளுக்கே தெரியாது. சம்சாரத்துல அனாதிகாரமாக பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து வந்த ஒருத்தனை கரை ஏற்றி வச்சு மேல சீவிகுண்ட லோகத்துக்கு அனுப்புற ஆச்சாரியனுக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ண முடியும், அதனால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு கை மாறி ஈஸ்வர் சர்வஜனான ஈஸ்வரனுக்கே தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு, அது இதுதான் ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் என்னங்கிறத வந்து தெரியாது.
போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் ஆச்சாரியனையே போற்றி போற்றி சந்தோஷப்படணும், மனசுல தியானிக்கணும். பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ உண்ணம் பெற்றதற்கே. ஏதோ கொஞ்சம் சிவகாரம் இல்லை, இது நம்ம இதை பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுதான் அப்படின்னு பாசுர விஜய சுவாமி தேசியம் சாதிக்கிற. இப்படி இந்த விஷயத்தில் பிரத்யுபகாரம் இல்லை என்னும் இடத்தை பிரம்ம வித்யா பிரதான தேவை ரபின சக்கியதே பிரதி பிரதான வித்யா துர்யா சக்தி ஆதரா என்று ஸ்ரீ சாண்டில்ய பகவான் அருளி செய்தார். சாண்டில்ய சொல்லும் போது பிரம்ம வித்யா யார் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவளுக்கு பிரத்யுபகாரம் எதுவுமே பண்ண முடியாது, அதனால ஒரு பிரத்யுபாரம் இல்லாத அப்படினால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ தட்சிணை கொடுக்குறது அப்படிங்க. ஒரு பிரத்யுபகாரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தட்சிணை கொடுக்கறது இருக்க அப்படின்னு பிரத்யுபகாரமா இல்ல, யதாசக்தி தானம் சொன்னதும் தன் ஆதரத்துக்கு போக்கு வீடாக சொன்னதனை ஆதரோட இருக்கணும் இல்லையோ, அதோட இருந்தா வெறுமை இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும் இல்லையோ, அதான் நீ ஏதாவது பண்ணி ஆகணும், பண்ணாட்டா நிலை நிற்க முடியாது. இத்தனை உபகாரம் பண்ணவருக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணலைன்னா நமக்கு நிலை நிற்க முடியாது, ஆனா பதிலுக்கு எதுவும் பண்ணவும் முடியாது. என்ன பண்றதுன்னா நமக்கு ஒரு போக்கு வீடு ஒன்று வேணும், இல்லாட்டா நமக்கு நிலை நிற்காது, மனசு கொள்ளாது, மனசு தாங்காது. இதோ வந்துட்டுங்களே நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு போகும், ஆனா போக்கு வீடா பண்ணதே தவிர இது உண்மையில பிரத்யுபகாரம் இல்லை. இவ்வளவை கொண்டு பிரத்யுபகாரம் பண்ணினானாக தன்னை நினைத்திருக்க கூடாது அப்படின்ற ஆச்சாரியன் கிட்ட இப்படி நடந்துகள். அடுத்து சிஷ்யனுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இவனுக்கு செய்ய அடுப்பது என்ன பண்ணணும் சிஷ்யன் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சாறு விஷயங்கள் சொல்றேன். சிஷ்யன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஒன்னாவது விஷயம் ஆச்சாரியர் உபதேசித்த அர்த்தங்களை எல்லாம் விபரீத அனுஷ்டானம் பண்ணி அதை வந்து மோசமாக்கி அதை கெடுக்கக்கூடாது. ஆச்சாரியர் உபதேசித்த அர்த்தங்கள்லாம் இது எப்பவுமே தேசியம் சொல்ல போற விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்ற. நம்ம சிஷ்யன் வந்து என்னென்ன பண்ணணும், உபதேசங்கள்லாம் வாங்கி முடித்தவன்னு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற. ஆச்சாரியன் உபதேசம் பண்ண அர்த்தங்களை எல்லாம் தோஷமாக்க கூடாது, கெடுக்க கூடாது. எப்படி கெடுக்கிறா, இவன் வந்து விபரீத விருத்தம் பண்ணி அவர் சொன்னதுக்கு நேருக்கிறாக இவன் நாஸ்திகனா மாறியோ இல்ல வேற ஏதாவது மாறியோ அதெல்லாம் தூஷணம் பண்ணும்படியாக ஆகக்கூடாது. கபாலஸ்தம் யதா தோயம் சதுர்த்த உசயதா பயஹ திருஷ்டம் சியாத் விருத்தஹீனே ததா ஸ்ருதம். இந்த வித்தியை கூட கெட்டு போகுமானா ஆச்சாரியன் உபதேசம் பண்ண அது கெடுக்க முடியும்னா, வித்தியை போய் நான் என்ன கெடுத்தேன், நான் ஒன்றும் கெடுக்கலையே, நான் கெட்டு போனேன்னு சொல்லுங்க, அது விஷயம் வேற. வித்தியை நான் என்ன கெடுத்தேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்தா அந்த வித்தியை கெட்டு போடுது. இந்த கபாலஸ்தம் யதா, கங்கா நதி இருக்கு, கங்கா நதி ரொம்ப விசேஷமானது பாவனமானது, ஆனா அதை மண்ட ஓட்டுறது கொண்டு வந்தா அது வந்து கங்கா நதிக்கு இருக்கிற பாவனத்தம்ங்கிறது போயிடு கிடையாது. மண்ட ஓட்டல் இருக்க கங்கா நதி ஆனாலும் மண்ட ஓட்டல் இருந்தா அது அசுத்தம் தான். சொந்த உச்சையா சுத்தமான ஜலமே ஆனாலும் நாய் தோல் இருக்குன்னு வந்தா அது வந்து தோல் பையில இருக்குன்னு வந்தா அந்த ஜலம் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் இதெல்லாம் கேட்டா திருஷ்டியா ஸ்தானதோஷேன இருக்கிற ஸ்தான தோஷம் நம்ம கொஞ்சம் அந்த ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு தோஷம், கங்கா நதியா இருந்தாலும் அது மாதிரி சாஸ்திரார்த்தமே இருந்தாலும் கூட அது வந்து துஷ்டர்கள் கிட்ட இருந்தா அதுக்கு தோஷம் வந்துடும். அதனால அந்த வித்தியை இவன் தூஷிச்சான்னா அது ஒரு பாபமாயிடும். அதனால இவன் என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல பிரதானமான விஷயம் இவன் வந்து விபரீத அனுஷ்டானங்கள்னாலே அதை வந்து தூஷிக்க கூடாது அப்படிங்கறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் கற்றது பிரயோஜனம் ஆக்காது ஒளி எவும், கற்றதே பிரயோஜனம். இப்ப படிச்சதுக்கு என்ன கேட்டா படிச்சதுதான் பிரயோஜனம், படிச்சது தவிர வேற ஒண்ணும் அதன்படி நடந்ததில்லை எதுவுமே. ஒரு ஆச்சாரம் கிடையாது, ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது கிடையாது. படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ரேங்க் ஆல்ரா இருக்க எல்லாம் வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டாரு, ஆனா வேதாந்த பரராக இல்லாமல் அந்நியபரனாகவே இருந்து இப்படி இருந்தான்னா அப்ப கற்றதே பிரயோஜனம், படிச்சதுதான் மிச்சம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்க அது கூடாது. ரெண்டாவது விபரீத அனுஷ்டானம் கூடாது. நான் விபரீத அனுஷ்டானம் பண்ணல, ஆனா இந்த அனுஷ்டானமும் பண்ணல, எதுவுமே பண்ணல, படிச்சோட சரி அப்படின்னா அது தப்பு. சுருதம் ந விராகாய ந தர்மாய ந சாந்தயே சுபத்தமபி சப்தேன காகவாசிதமேவததே. எந்த படிப்பானது வைராக்கியத்தை கொடுக்கலையோ, எந்த படிப்பானது தர்மத்துக்கு தர்மானுஷ்டானத்துக்கு காரணமாகியோ, எந்த படிப்பானது மனசுல சாந்தியை கொடுக்கலையோ அந்த படிப்பு படிச்சும் அது பிரயோஜனம் இல்ல, அது காகவாசிதம். ஆனா காக்கா கத்துறதுன்னு அர்த்தம், காக்கா கத்துறதுனால என்ன பிரயோஜனம், காக்கா கத்துறது நம்ம கேட்கிறோம் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, அந்த மாதிரி ஆச்சாரியன் சொன்னது இவன் கேட்டிருக்கான் அப்படிங்கறதுதானே தவிர இவனுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
காக்கா சப்தத்தை எடுக்கிற மாதிரி தான் இவங்க எடுத்திருக்கான் சத்தமும். அதனால இவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. அதாவது தர்மம் வைராக்கியம் எல்லாம் முக்கியமானது. அதனால பிரயோஜனமாக்க கற்றதே பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, இவற்றை கொண்டு வாந்தாசி ஆகாதொழியவும். ஒருத்தர் சொன்னார், வாந்தாசினா வாந்தாசி கட்சி எதை சாப்பிட்றவனுக்கு வாந்தாசி இல்லை. கட்சி போட்டவன் வந்து எது சாப்பிட்றானோ அவன் வாந்தாசி அப்படின்ற அந்த மாதிரி ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது சொல்லியோ அதெல்லாம் உபயோகிச்சுட்டு இருக்கான். ஆனா அதனுடைய இதெல்லாம் எதுவுமே புரியாமல், அதனுடைய கௌரவங்கள்லாம் எதுவுமே புரியாமல் ஏதோ அப்படின்னு அவர் சொன்னார் இது பண்றேன் அப்படின்னு அதோட மாத்திரம் நினைக்கிறான். அதனுடைய போக்கியத்துவம் புரியல, அதனுடைய தர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது புரியல. அவர் சொல்றத அவன் கேட்டிருந்தான் அப்படிங்கறத முடிஞ்சு வருது. அது செய்யறான் அப்படிங்கறது இருக்கட்டும், அது வந்து நல்ல புண்ணியத்துக்காகவோ இல்ல மற்றதுக்காகவோ எதுக்குமே உபயோகப்படாமல் வெளியில சில பேருக்கு சொல்றான். சில பேர் அப்படி இருக்கும், அவன் வாங்கிப்பான், வாங்கிட்டு நூற்றத்தை சொல்லுவான், அதுவும் முடிஞ்சு வேற எதுவும் கிடையாது, நான் தான் நூற்றத்தை சொல்லிட்டேன் அப்படின்வான். அப்படி எல்லாம் ஆகக்கூடாது. அடுத்தது நாலாவது விஷயம், பரிகசிக்கிறபடியே கணிதாலங்காரமாக்குதல், விலை சார்ந்தாக்குதல், அம்பலத்தில் அவள் பொதியாக்குதல், குரங்கின் கையில் பூமாலை ஆக்குதல் செய்யாதே. கண்ட பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்ணேன் ஆரம்பிச்சுட்டு முதல்ல கணிகாலங்காரம். கணிகாலங்காரம்னா வேஷ்யாஸ்திரிகள் எல்லாம் அவ அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி, அவ அலங்காரம் பண்ணிக்கிறது அவளுக்காக இல்லை மற்ற பேருக்கு தானே. அந்த மாதிரி இந்த வித்தியை தனக்கு கொஞ்சம் கூட உபயோகப்படுத்தாமல் மற்ற பேருக்கு மாத்திரம் சொல்லி கொடுத்துருது, இவன் எதுவுமே பண்ண மாட்டான், இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் கணிகாலங்காரம் அப்படின்னு பெயர். இது வந்து ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து தர்மசாஸ்திரங்கள்ல மகா நிபுணர். தர்மசாஸ்திரத்துல யாரு எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே சொல்வார். ஆனால் அவர் ஒரு அனுஷ்டானம் பண்ண மாட்டார், அவர் தாத்தால இருந்து ஸ்நானம் கூட பண்ண மாட்டார், அவர் 8 மணிக்கு டீ எல்லாம் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் இதுவா போய் குளிப்பார். ஆனா இவர்கிட்டதான் ஏதாவது சந்தேகம்னா வந்தாகும், இது ஒரு பெரியவர் இல்ல அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதுதான், இதுதான் கணிகா அலங்காரம் அப்படின்னு. கணிகா எப்படி அலங்காரம் பண்ற மாதிரி இவங்க வீட்டு இந்த மாதிரி உபயோகப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு. இது கூடாது. விலை சார்ந்து ஆக்குதல், விலை சந்தனம் விலைக்கு கொடுக்கற சார்ந்து சந்தனம், அந்த மாதிரி நீ பைசா கூட நான் உங்களுக்கு எதுவானா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வித்தியைக்கு விலை பேசி அதை கொடுக்கறது இதுவும் செய்யக்கூடாது. அம்பலத்தில் அவள் புதிய ஆக்குதல், அம்பலத்தில் அவள் புதிய துணி போட்டு வச்சு எல்லாரும் எது வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்களோ அது மாதிரி பப்ளிக்காக எல்லாத்தையும் போட்டு வச்சு எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. யார் சிரத்தை இருக்காடோ, சிரத்தையோடு கூட தபஸோடு கூட பக்தியோடு கூட யார் கேட்கிறானோ அவனுக்கு சொல்லணுமே தவிர அம்பலத்தில் அவள் பொதி ஆக்கக்கூடாது. பகவத்கீதையை சொல்லும் போதே கிருஷ்ணன் வந்து இதை எல்லாத்தையும் சொல்லிடாதுன்னு சொல்லிதான் சொல்றான் அர்ஜுன் கிட்ட கடைசியா. இதன் நான் தபஸ்காய், யார் தபஸ்வியா இருக்கானோ அவங்ககிட்ட தான் சொல்றான், மற்ற பேருக்கு இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். ரகசியார்த்தங்கள்லாம் அப்படிதான், யார் சத்தியோட கேட்கிறாளோ அவள்தான் காலட்சேபமே தவிர எல்லாருக்கும் காலட்சேபங்கிறது கிடையாது. அதனால அம்பலத்தில் அவள் பொதியாக ஆக்கக்கூடாது. குரங்கின் கையில் பூமாலை ஆக்குதல், இல்ல பிஷின் கையில கொடுத்து அவன் மகா துஷ்டனா இருந்து அவன் இது வச்சு பூமாலை மாதிரி பிச்சு போடுறவனா இருந்தா அவங்கிட்ட இது கொடுக்கூடாது. இப்படி 4 விஷயம் சொன்னார். 4 விதமா இவங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. வெளிக்கால அலங்காரமாகவோ விலை சார்ந்தோ அம்பலத்தில் அவள் புதியோ குரங்கின் கையில் பூமாலையோ இதெல்லாம் ஆகாமல் நல்ல சிஷியனுக்கு நல்லா உபதேசம் பண்ணி போற மற்றபடி ஆக்கக்கூடும். அடுத்தது, அசூயி ஆதிகளை கைப்பிடித்து வைப்பார் கையில் காட்டிக்கூடாதே. யார் அசூய பொறாமை முதலானதோடு இருக்கானோ அவன்கிட்ட இந்த வித்தியெல்லாம் கொடுக்க கூடாது. வித்யா பிராமண மேத்தியாக மனுஷத்தில் ஒரு ஆக்கம் இருக்கு. வித்தியானது அந்த வித்தியை முடிச்ச பிராமணன் கிட்ட சொல்றதான் தயவு பண்ணி என்ன அசூய பிடிச்சிருந்த காட்டி கொடுக்குறாரு, நான் உங்ககிட்டயே இருந்துருக்கேன் என்ன நல்லா பாத்துக்கோ அப்படிங்கறதான். அதனால வித்தியை நல்லா பாத்துக்கணும். அசூய இருக்கவங்கிட்ட இந்த வித்தியை கொடுத்தா அது ரொம்ப இதுவானது. கர்ணன் வந்து பரசுராமர் கிட்ட வித்தியை வாங்கினான், அவன் மனசு மொத்தமும் அசூயதா இருக்கு. அர்ஜுனன் கிட்ட இருக்கிற அசூயினால அந்த ஒரே காரணத்துக்காக அவன் அந்த வித்தியை வாங்கினான். இந்த விஷயம் தெரியாமல் பரசுராமர் வந்து அவனுக்கு வித்தியை சொல்லி கொடுத்தான். ஆனா அப்புறம் இது தெரிஞ்ச உடனே இங்க போய் சொன்னவங்க கஷ்டப்பட்டு அவனுக்கு சாபம் கொடுத்தான்.
தத்துவம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கதை கேள்விப்பட்டோம். அதனால அசூயா விஷ்டாலா இருக்கவாழ்க்கிட்ட வித்தியை சொல்லக்கூடாது. வித்தியங்கிறது தர்மத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இருக்கே தவிர போட்டி பொறாமைக்கோ இன்னொருக்கோ அதுக்காக வந்ததில்லை அப்படின்னு ஆச்சு. அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் பிரத்யுபகாரம் பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பகவானுக்கு தாசன்கிறத காற்றும் வசிஷ்டம் வியபதேசினா என்கிறபடி சரண்யனான பெருமான் வம்ச கிரமாகதமாக பிழந்து படைத்து கை கொண்ட நிலை இந்நிலை என்று பரிகிரகித்து என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கிறேன் என்று இருக்கவும் பிராப்தம் பகவான் கிட்ட பிரித்திவாரத்தோடு இருக்க மாதிரி ஆச்சாரியத்தையும் கிருஷ்ணஜெயந்தியோடு கூட அவருக்கு பிரித்திவாரம் பண்ண முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சது ஆச்சாரியனை இட்டு தன்னை சொல்லும்படியாக இருக்கணுமா. பொதுவாக வைஷ்ணவர்கள் எல்லாம் பகவானுக்கு தன்னை சொல்லும்படி இருக்கணும் சொல்லு. ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிஹி விஷ்ணுனா வியபதேஷ்டவியா தஸ்ய சர்வம் சயேவஹி அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். நல்ல பக்தனா இருக்கிறவன் அவனை சொல்லும் போது அவனுடைய வித்தியையோ அவனுடைய குலத்தையோ அது பெருமையா சொல்லக்கூடாது. நைவ கிராம குலாதிபிஹி நான் என்ன டிகிரி வாசிச்சிருக்கேன் அப்படின்னா இல்ல நான் வந்து இந்த பெருமையில இருக்க எங்க தாத்தா அப்படி எங்க அப்பா அப்படி ஜமீன்தரா இருந்தா வேறு எதுவா இருந்தா அப்படி இந்த குலப்பெருமையோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன என்ன கேட்டா விஷ்ணுனா வியபதேசம்னா வைஷ்ணவன் நான் இந்த திவ்ய தேசத்தையும் சேர்ந்தவன் நான் திருவனந்தபுரத்தையே வந்திருக்கேன் திருவனந்தபுரம் பத்மநாபதாசன் அப்படின்னு பகவானை வச்சு இவன் வந்து சொல்லணும். எங்க குலம் வைஷ்ணவ குலம் நாங்கள்லாம் வைஷ்ணவ பக்தர்கள் நாங்கள்லாம் வைஷ்ணவ குலம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னு அதுதான் இவன் சொல்லிக்கணுமே தவிர மற்றதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. வைஷ்ணவன் சொல்லிக்க கூடாது அவனை வச்சு யாரும் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு இது ஒரு நிலை. ரெண்டாவது இதை காட்ட உயர்ந்த நிலை என்னன்னு கேட்டான்னா ஆச்சாரியனுக்கு தன்னை சொல்லிக்கிறது நான் அவருடைய சிஷ்யன் அதான் வைஷ்ணவ அவர் திருவதி ஐசங்கர் திருவதி ஆண்டவன் திருவதி இந்த ஆட்சி உத்தம சுவாமி திருவதி நாவல் பாக்கம் சுவாமி திருவதி திருவடின்னு சொல்லுவா. திருவடினா அவர் திருவடியை சேர்ந்தவன் சிஷ்யன் வந்து திருவடி அப்படின்னு சொல்றது அவர் திருவடியை சேர்ந்தவன் அவருடைய சிஷ்யன் அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லிப்பார். அது ராமாயணத்துல காமிக்கிற அழகா சதுஷம் ராஜசுவர்தூல தவைவ புவி நான்கா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டர் வியபதேசினா விஸ்வாமித்திர தசரதர் பார்த்து சொல்ற ஆச்சரியமான வார்த்தையை நீ சொல்ற தசரதனே நீ வசிஷ்டருடைய வியபதேசி வசிஷ்டனை உன்னை சொல்லணும் நான் தசரத சக்கரவர்த்தி உன்னை சொல்லக்கூடாது வசிஷ்டர் சிஷ்யன் நான் சொல்லணும் அந்த அளவு பெருமை உனக்கு இருக்கு அப்படின்னு தசரதரை கொண்டாடுற வசிஷ்டர் வியபதேசி அப்படின்னு சொல்ற அவரை வசிஷ்டனை கொண்டு உங்க பெருமை உங்க குலத்துக்கு பெருமை வசிஷ்டரை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ற அதனால ஆச்சாரியனாலே வரக்கூடிய ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை இவன் புரிஞ்சுட்டு அதை கொண்டாடி இவன் இருக்கணும் அப்படிங்கறது தெரியுது. தான் இப்படி ரகசியத்திரைய சாரார்த்தமான மகாதனத்தை உங்கள் அதிகாரத்தில் சொன்னபடியே உச்சித்த ஸ்தானம் அறிந்து சமர்ப்பிக்கும் போது ஸ்ரீ மகாராச மகர்ஷி மைத்ரேய பகவானுக்கு அருளி செய்தார் போலே குரு பரம்பரையை பிரகாசித்துக் கொண்டு தன் கிருதஜதையும் அர்த்தத்தின் தீர்மையும் தோற்ற உபதேசிக்க வேண்டும். அடுத்தது இவன் உபதேசிக்கும் போது அத குரு பரம்பரையை சொல்லி உபதேசிக்கிறேன் எனக்கு அவர் உபதேசம் பண்ணார் அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படிதான் சொல்லணும். நானா தெரிஞ்சிட்டேன் இதெல்லாம் யாருக்கும் வேற யாரும் தெரியாதுப்பா நான் வாங்க தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது பராசர மகர்ஷி மைத்திரேயருக்கு உபதேசம் பண்ணாராம். அதான் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி மைத்திரேயர் சொல்றார் பராசர மகர்ஷிக்கு வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால குரு கடாட்சத்தினாலே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுது தேசிக மாதிரிதான் அவர் தேசிகனுடைய ஹைகிரிவ கடாட்சம் ரங்கநாதன் கடாட்சம் சீனிவாச பெருமாள் கடாட்சம் எல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனா அப்புள்ளா கடாட்சம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இது எல்லாத்த காட்டிலும் அந்த குரு பண்ண கடாட்சம் தான் பெரிய விஷயம் இவருக்கு மற்றெல்லாம் ரெண்டாம் பக்கம் தான். அந்த மாதிரி பராசர மகர்ஷிக்கு வந்து வசிஷ்டரும் அப்புறம் புலஸ்தியர் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் அவருக்கு வரம் கொடுத்தான் ரெண்டு வரம் கொடுத்துருக்கான். முதல் வரம் வந்து தேவதா பாரமார்த்தியன் யசாவத் ஜெயபவான் உமக்கு தேவதா பாரமார்த்தியம் தெரியும் பரம்பொருள் இது அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடி நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அதை வச்சுட்டு ஒரு புராணம் ஒன்று நீங்க பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது இந்த ரெண்டு வரம் அவர் கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டு வரத்துப்படிதான் அவர் வந்து விஷ்ணு புராணம் பண்ணார். விஷ்ணுதான் பரதேவன் அப்படிங்கறத உணர்ந்துட்டு அவர் வந்து விஷ்ணு புராணம் பண்ணார். இவருக்கு வந்து அந்த வரம் இருக்கு அந்த வரத்தினால இவருக்கு புரியுது. ஆனா இவர் என்ன சொல்ற மைத்ரேயர் வந்து கேட்டார் எனக்கு வந்து அர்த்தங்களை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டார். அதுக்கு பதிலாக தான் இந்த விஷ்ணு புராணம்
அப்போ மைத்ரேயர்கிட்ட இந்த கதையே அவர் சொல்ற, இந்த சரீரத்தில் இந்த மாதிரி நடந்தது. அப்போ மைத்ரேயர்கிட்ட சொல்ற, நான் சொல்றேன் இந்த அர்த்தம் எப்படி கேட்டா, கதையாமி யதா பூர்வம் தக்ஷாத்யே முனி சத்தமீஹி பிருஷ்ட ப்ரோவாச்ச பகவான் அத்யோனி பிதாமகான்னு ஆரம்பிக்கிறார். சதுர்முகனான பிரம்மாவானவர் தக்ஷனுக்கு முதல்ல உபதேசம் பண்ணார். அந்த தக்ஷன் வந்து குருபுத்தர் அப்படிங்கிறதுக்கு உபதேசம் பண்ணார் நர்மதா தீரத்துல. அந்த குருபுத்தர் சாரஸ்வதன் இவருக்கு உபதேசம் பண்ணார். அந்த சாரஸ்வதர் எனக்கு உபதேசம் பண்ணார், அதை நான் உனக்கு அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அதனால இவா சொன்னா அவா சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் தானே சொல்லணும் இவர். ஆனா இவர் சாரஸ்வதர் கிட்ட கேட்டு வந்திருக்க, அதனால தேசியம் மாதிரி தான், எப்படி அப்புள்ள அனுபவங்கிற மாதிரி சாரஸ்வதர் அனுபவத்தினால்தான் எனக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அந்த குரு பரம்பரையை வித்திண்டு அதை ஸ்தோத்திரம் பண்ணி அது சிஷ்யர்கிட்ட எடுத்து சொல்லி அந்த பரம்பரையின்படி வந்த அர்த்தத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா. சிவன் பாகவதத்திலையும் அப்படிதான், சிவன் பாகவதத்துல சூத்த பௌராணிகர் சௌனகாதிகளுக்கு பாகவதம் சொல்றார் அப்படின்னு ஒரு சூத்த பௌராணிகர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுக்கராச்சாரியர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்ற. சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மைத்ரேயருக்கு இதை இந்த கதைதான் வருவாங்க, மைத்ரேயர் வந்து விதுவனுக்கு என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே தெரிஞ்சுன்னு சொல்றேன் அப்படின்னு. அதனால இது எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லி அந்த குரு பரம்பரையில வருது. தத்தை தத்வம்ஹா பிரஜாபதை உருவாச்ச பிரஜாபதின் மனலே மனு பிரஜாபியா ஆச்சாரிய குலா வேதமதீந்திய அப்படின்னு உபனிஷத் சொல்றது. பிரம்மா பிரஜாபதிக்கு சொன்னா, பிரஜாபதி மனுக்கு சொன்னார், மனு அவருடைய குழந்தைகளுக்கு சொன்னார் அப்படின்னு வருது. அப்போ உபனிஷத்தை எடுத்து காமிக்கிறது இந்த பரம்பரைங்கிறது எப்படி வருது பாரு, அதுதான் குரு பரம்பரை அப்படின்னு பெயர். அந்த பரம்பரையை பிரகாசிக்கிறேன் அது சொல்லி இந்த பரம்பரையில வந்த அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரிய பக்தியையும் வெளிப்படுத்திட்டு அப்படி உபதேசம் பண்ணலாம். குரு பரம்பரையை பிரகாசிப்பித்துக் கொண்டு தன் கிருதஜ்யத்தையும் தோற்ற, தான் கிருதஜ்யா எங்க ஆச்சாரியன் இப்படி சொன்னார் அப்படின்னு அதையும் சேர்த்து வச்சுட்டு அது சொல்லணும் அப்படின்னு. கேட்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சிஷ்யகிருத்தியம் தான் இதெல்லாம், சிஷ்யன் அடுத்தவனுக்கு சொல்லச்சு இப்படிலாம் சொல்லணும். அப்போ அவன் கேட்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, கௌரவத்தோட கேட்கணும். அது எப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மூணு உதாரணங்கள், இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல எப்படி கேட்கணும்னா, ஆச்சாரியன் கிட்ட நேர போய் சம்பிரதாயத்தை கேட்கணுமே தவிர, ஏடு பார்த்த அதல் சுவரேறி கேட்ட அதல், ஏடு பார்த்து புஸ்தம் பார்த்து தெரிஞ்சிக்க கூடாது. சுவரேறி கேட்கிற மாதிரி மறைஞ்சு நின்று இவர் உள்ள சொல்லிட்டு இருக்கோம், வெளியில மறைஞ்சு நின்று எது எதிர்த்தியா சுகமந்திரா அப்படின்னு எதிர்த்தியா காதல் விழுந்த மந்திரமோ இல்ல மறைஞ்சு கேட்ட மந்திரமோ இதுக்கெல்லாம் பலம் கிடையாது, இதெல்லாம் பலம் கொடுக்காது. அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து இந்த அர்த்தத்தை கேட்கக்கூடாது. நேர போய் சத்தி பிடிவாக்கேனா பரிபோஷனா சேவையான கை கூப்பி நின்று கேட்கறமே தவிர, மறைஞ்சு நின்று கேட்கறதோ இல்ல வேற வியாதியத்தினால கேட்கறதோ, ஆச்சாரியன் கிட்ட ஒருத்தர் கேட்பார், அவர் கூப்பிட வேண்டியது உண்பா என்ன சொன்னார் அவர் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டு இது தெரிஞ்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து தப்பு. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகுன்னு கேட்டா, களவு கொண்டு ஆபரணம் போன்றா போலே கண்டாருக்கெல்லாம் தான் அஞ்ச வேண்டும்படியா களவு கொண்டு ஆபரணம் போடணும் போல. ஏன்னா இவன் போய் ஒரு விஷயத்த சொன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பான், இல்ல அவன் சொல்லணும் முடியும் சொல்ல முடியாம இவன் தவிப்பான். திருடி வந்து ஆபரணம் திருடினு வந்தான் வச்சுக்கோங்க, அது வெளியில் போட்டு வர முடியாது. ஏன்னா உனக்கு எப்படி கிடைச்சிருந்து கேட்டா பதில் சொல்ல முடியும், அதை திருடி இச்சா உள்ள விஷயம் இருக்க மாதிரி இவன் படிச்சும் பிரயோஜனம் இருக்காது, இது வெளியில உபயோகப்படுத்த முடியாது, உள்ளே விஷயம் இருக்கணும், இல்லைன்னா உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா பிரசாதன் கிட்ட கேட்கறான். பிரசாதன் குழந்தைகளுக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன் எல்லாத்தையும், பகவானதான் நம்ம வந்து இது பண்ணணும். இந்த குழந்தை எல்லாம் கேட்கறா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், ஏன்னா நானும் நீ ஒன்னா தானே படிக்கிறோம், நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இதை சொல்லிக் கொடுக்கல, அவளை இரண்டைக்கு சுக்கு தானே சொல்லிக் கொடுக்குறா, அது நாம சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லிக் கொடுக்குறா, ஆனா நீ வந்து விபரீதமா சொல்றியே, உனக்கு இது சொன்னது யாரு அப்படின்னா பிரசாதன் சொல்ற. நாரதன் நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எனக்கு உபதேசம் பண்ணிட்ட அப்படின்னு அந்த கதையை ஒன்னு எடுத்து சொல்றேன். அவ அம்மாவுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது நாரதர் வந்து பிரசாதனுடைய அம்மா கையாதுன்னு பேர், அந்த கையாது ஒரு தரம் போயிட்டு போது இந்திரன் துரத்திங்க போனான் கையாதுவ, அவன் ஓடினான் பூர்ண கர்ப்பிணியோ வயிற்று உள்ள குழந்தை இருக்கு. இந்திரன் துரத்தின் போது எதிர்க்க நாரதர் வந்த இந்திரனை பார்த்து, ஏன்டா படுவா இப்படியே ஒரு காரியம் பண்ண, ஒரு கர்ப்பிணி பெண்ணை போய் துரத்திட்டு போறிய வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டான். இந்திரன் சொன்னா, இல்ல இவன் வந்து இரண்டு கட்சி போற மனைவி, இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை பிறந்தா தாங்க முடியாது, இரண்டு கட்சிக்கும் தாங்க முடியலன்னா அடுத்த குழந்தையும் வேற பிறந்துச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும், உலகமே தாங்காது, அவனே துஷ்டத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அதனால இந்த குழந்தைய இப்பவே ஒழிச்சிட போறேன் அப்படின்னா நாரதர் சொன்னார், அதுக்காக இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணாத, இந்த குழந்தை நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது பரம பாகவதனான ஒரு குழந்தை இது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த என்னது பாகவதனானா
விஷ்ணு பக்தனான ஒரு குழந்தை ஒரு பிறக்க போறான் அப்படின்னா உடனே இந்திரன் வந்து அந்த கையாது பிரதட்சிணம் பண்ணிட்டு போறான் இல்ல பாகவதன் இருக்கான்னு தெரியல. நாரதர் என்ன பண்ணார், அந்த கையாதுவை கூப்பிட்டு நீ ஆசிரமத்துல வந்து இரண்டு சிவப்ப தபஸ் பண்ணிட்டு மரமானத்துல, அதனால கையாதுவை கூட்டு நீ ஆசிரமத்தில் சொல்லி ஆசிரமத்துல இருக்கும் போது அப்ப சில அர்த்தங்களை கையாதுவுக்கு உபதேசம் பண்ணாராம். அவளுக்கு புரியல பாவம் இதெல்லாம் கேட்கற நிலையில அவ இல்ல, அவளுக்கு எத்தனையோ டென்ஷன். இந்த மாதிரி இருக்கும் துவக்கினான்னா இந்த குழந்தை ஒழுங்கா பிறக்கணுமே இருக்கு, இவ்வாத்துக்கு வேற தபஸ் பண்ண போயிட்டார், அவர் நாட்டை பிரித்து பலாபாடு படுத்தணும்னு அவர் சங்கல்பம் வச்சுட்டு இருக்கார். இந்த மனசில் இந்த கவலை எல்லாம் மனசுல இருக்கு அப்படின்னால இவருக்கு நாரதர் சொல்ற அர்த்தம் எதுவும் கேட்கல. ஆனா இந்த அர்த்தம் பார்த்தவும் உள்ள இருக்கிற குழந்தை கேட்குது, அந்த குழந்தை பிறகு பிரகலாதன் வந்து நான் ஞானியா பிறந்தான், அதை பிரகலாதன் எடுத்து சொல்ற, அது வந்து நாரதர் சொன்னது அது எனக்கு நாரதர் சொன்னாருங்கிறது உட்பட ஞாபகம் இருக்கு எனக்கு, அது அவருடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு அதையும் எடுத்து சொல்ற. அதனால அந்த மாதிரி சொல்லணுமே தவிர கடவுள் கொண்டு இன்னொன்று குரு பரம்பரையில வந்ததை அந்த மாதிரி சொல்லணும். அடுத்து ரெண்டாவது என்னன்னு கேட்டா, கேட்டு சொல்ல செய்தே முறையிலேயே கேட்டு சொல்லாமல் கேட்டு ஆச்சாரியங்கிட்ட கேட்டுதான் சொல்றோம், ஆனா அதுலேயே முறைப்படி கேட்டு ரெண்டு பாத்தம் பண்ணி கை கூப்பி இப்படி கேட்கணுமே தவிர அவரை மிரட்டி கிரட்டி இப்படி எல்லாம் பண்ணி இப்படி வரப்போம். அப்படி வந்தா என்ன ஆகும் கேட்டான்னா, காலம் கொண்டு ஆபரணம் பூண்டா போலே அந்தாறு எல்லாரும் தன்னை அறுவருக்கும்படியா, காலம் கொண்டு ஆபரணம்னா தானமாயின் ஆபரணம், சொன்ன தானம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது, சொன்ன தானம் வாங்கவும் கூடாது. இப்ப வந்து ஒரு ஆபரணத்தை தானமா வாங்கிதான் யமனுக்கு பயந்து இருக்கிறவர்கள் வந்து அந்த மகாபாபம் பண்ணி யம பயம் வரைக்கும் வந்தவா அந்த மகாபாபம் போனோங்கிறதுக்காக சொன்ன தானம் பண்ணுவோம். சொன்னதுனால இப்போ கோஹத்தி உதாரணம் பசுவை கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க, மகாபாவம் போயிருக்கு அதுக்கு சொன்ன தானம் பண்ணணும், சொன்னத்தினாலே கோ பண்ணி தானம் பண்ணணும். தானம் பண்ணா வாங்கிக்கிற ஒருத்தருக்கு மொழியோ அவன் வாங்கிக்கிறாங்களையோ அவன் சொன்னத்தை வாங்குற மாதிரி அந்த கோகத்தை பாப்பத்தையும் சேர்த்துவான், அது ஒரு அதுவும் சேர்ந்துதான் வரும் அதுல. அப்போ அப்படி வாங்கினா அதை உபயோகப்படுத்த முடியாது. இப்படி ஒரு ஆபரணத்தை ஒருத்தர் வாங்கிட்டான்னு சொல்லுவோம், ஆபரணம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் இருக்கு, இப்படி ஒரு ஆபரணத்தை வாங்கிட்டானா அவன் போட்டு நம்பி எங்க வாங்கிட்ட அப்படின்னு கேட்டான்னா அவர்கள் சொன்ன தானம் கொடுத்தா என்ன சொல்ல முடியாது, நேர் வழியில கேட்கணுமே தவிர அந்த மாதிரியா வழியில கேட்க கூடாது. எத்த அதர்மேன புரிச்சது வித்வேஷமாவது யார் முறைப்படி கேட்காமல் முறை இல்லாம கேட்கறானோ யார் முறை இல்லாம சொல்றானோ அவ ரெண்டு பேரும் நாசமாயிடுவான்னு இருக்கு. அடுத்தது, யதா நியாயம் கேட்டு சொல்ல செய்து சொல்லும் போது குருவை பிரகாசிக்காமல் சொல்லுமானால், ஒருபடி கேட்டுதான் சொல்றான் ஆனா ஆச்சாரியம் சொன்னார் அப்படின்னு சொல்லாமல் ஏதோ தனக்கே தெரிஞ்ச மாதிரி இது மொத்தத்தையும் சொன்னான் அப்படின்னா, வேறில்லா பற்றான் போலே அடியற்றவையோ என்று சிஷியனுக்கும் அதிசங்கை பிறக்கும்படி அநாதர விஷயமா. சிஷியன் என்ன பண்ணுவான்னா, ஓ இவரே தெரிஞ்சுன மாதிரி நம்மளே தெரிஞ்சு பண்ணான்னு தோணும், அப்ப இவர்கிட்டயும் ஒரு ஆதரவு வராது. வேறு இல்லாத கொட்டான் போலேன்னா, வேறு இல்லாத சில செடிகள்னா செவுத்துல முளைக்கும், செவுத்துல மழை பெஞ்சியும் வச்சுக்கோங்களேன், செவுத்துல வந்து சில செடிகள்லாம் முளைக்கும் படரும் அப்படியே, அது அப்படியே எடுத்த உரித்த தோல் உரிக்கிற மாதிரி வந்துடும் வேறு இல்லாம. அந்த மாதிரி இவர் சொல்லி கொடுக்குற அர்த்தம் வேறு இல்லாமல் வந்ததுன்னு தெரிஞ்சா அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான். எப்பவுமே வேரோட இருக்கிற மரத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இந்த வேறு இல்லாத இந்த இதுக்கு கிடையாது இல்லையோ, அந்த மாதிரி இவர் சொல்ற அர்த்தத்துக்கும் வேல்யூங்கிறது இருக்காது. இவ்வளோ அவர் சொல்ற அது என்னவோ தெரியல சரியோ தப்போ தெரியலன்றுவான், இதே சம்பிரதாயம் எப்படி வந்ததுன்னா சரியா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆயிடும். ஆகையாலே குரு பிரகாசையே தீமான் மந்திரம் எத்தனையோ கோபியேது அப்படின்னு குருவை பிரகாசம் பண்ணிட்டே மொத்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு. குருவை பிரகாசம் பண்ணிட்டே சொல்லும் போது அவர் இந்த குரு இப்படி சொன்னார் ஆனா எனக்கு என்னமோ வேற மாதிரி தோன்றது அப்படின்னு ஒருத்தன் விபரீதமா சொன்னான்னா அவன் வஞ்சகன் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துடும், அப்போ அவன் பாபிஷ்டன் ஆயிடுவான். ஏன்னு கேட்டானா, ஜோதிஷம் விவகாரம் பிராய சித்தம் சிகித்தனம் வினா சாஸ்திரே நயோ குருயாத்து. ஜோதிஷம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து விவகாரம்னு ஒண்ணு இருக்கு, விவகாரம்னா தண்டனை, பிராய சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சிகிச்சான்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் இல்லாமல் எனக்கு இப்படி தோன்றது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் தான் அவன் நாசம் பண்றான் அர்த்தம், பிரம்மகாரணம் எல்லாம் முறைப்படி அந்த அந்தந்த சாஸ்திரப்படி தான் அதை ஜோதிஷமோ
இல்ல சிகிச்சையோ இல்ல விவகாரமோ இல்ல பிராயசித்தமோ ஆசைப்படி சொல்லணே தவிர தன் இஷ்டப்படி சொன்னான்னா அது தப்பு, அபிஷ்டன் ஆயிடுவான் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி குருவை பிரகாசிக்கும் போது அவர் சொன்னதை சொல்லணுமே தவிர தன் இஷ்டப்படி எனக்கு தோணிட்டு அவர் எப்படி சொல்றாரு ஆனா எனக்கு வேற மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சச்சிஷியனுக்கு பிராப்ததையில் உபதேசத்தை தவிர்மாகில் யுத்தன் அப்படி சிஷ்யன் கேட்ட போதும் ஒருத்தன் சொல்லவே முடியாது என்னால என்ன ஆனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான்னா அவன் கஞ்சன் அர்த்தம், பணத்தை கஞ்சத்தனத்தோட வச்சுருக்க மாதிரி கஞ்சத்தனத்தோட வச்சுருக்கவும் கூடாது. அதனால பகவான் நியோகத்தை கடந்த ஆனா பகவானுடைய கட்டளை என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதான, கையில வயசா இருந்தா நாலு பேர் கொடுக்கணும், கையில ஞானம் இருந்தா நாலு பேர் கேட்டா அவருக்கு முறைப்படி சொல்லி கொடுக்கும், அப்படி இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆகையாலே விளக்கு பிடிக்கும் அவன் விளக்கு பிடிக்கிறவன் இந்த விளக்கு இன்னொருத்த கொடுக்கற மாதிரியாக இவன் இந்த ஞானத்தை அடுத்தது வேற ஒருத்தப்ப கொடுக்கணும். சில சில சமயம் வந்து ஒரு அழகான கதை ஒன்று ஃபவுண்டேஷன் சொல்ற வியாசப்பிரசாதா பிரசவான் சஞ்சயன் வந்து இந்த பகவத்கீதையுடைய அர்த்தத்தை துரதராஷ்டிரனுக்கு எல்லாத்தையும் சொல்லும் போது துரதராஷ்டிரன் கேட்கிற ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் உனக்கு சுற்றி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிற சஞ்சயனுக்கு திவ்ய சக்ஷிஷ் உண்டு. திவ்ய சக்ஷிஷ்னாலே யுத்தத்துல நடக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் அவர் நேர பார்த்து சொல்ற. ஆனா உமக்கு எப்படி தெரியும் துரதராஷ்டிரன் கேட்கும் போது சஞ்சயன் அதை சொல்லல, வியாசப்பிரசாதா பிரசவான் சஞ்சயனுடைய குரு எனக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே, ஏன்னா பகவத்கீதையே கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணும்போது அதை வந்து லோகத்துல பிரகாசம் பண்ணது சஞ்சயன் தான், முதல் முதல்ல அந்த சஞ்சயன் தான் கேட்டு திருதராஷ்டிரன் சொல்ற அந்த விஷயத்தான் வைக்கம்பாயின மகாபாரதம் எழுதி வச்சிருக்க. அதனால இது சஞ்சயன் மூலமா தான் வெளியில வருது. சஞ்சயனுக்கு எப்படி புரிஞ்சுது அவர் அவனுக்கு சொன்னது வியாசருடைய அனுகிரகம் எனக்கு புரியுது மாத்திரம் இல்ல அது அப்படியே அர்த்தத்தோடு கூட அந்த பகவத்கீதை அர்த்தத்தோடு கூட புரியும் அப்படின்னு சந்தேகம் சொன்னா இருக்கு இல்லையா. அதனால எல்லாரும் இவனை கொண்டாடும்படியாக ஆச்சாரிய அனுகிரகத்தாலே கூட இவன் வந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டேங்கிற விஷயத்தை புரிஞ்சு கிருஷ்ணஜீவியோட இந்த ஆச்சாரிய பரம்பரையோட கூட அதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இது வந்து சிஷ்யனுடைய கட்டளை, சிஷ்யனுடைய கடமை. குரு பிரகாசிய தீமான் மந்திரம் எத்தனை கோபியர், குருவை பிரகாசம் பண்ணணும், மந்திரத்தை பிரகாசம் பண்ணாமல் மறைச்சி வைக்கணும். அப்பிரகாச பிரகாச அப்படியா மாத்தி பண்ணிட்டான்னா குருவை பிரகாசம் பண்ணாமல் மந்திரத்தை பிரகாசம் பண்ணாமா கீழே சம்பதாவே இதனுடைய ஞான சம்பத்தும் ஐஸ்வர்யமும் அதனுடைய ஆயுஷும் ரெண்டும் குறைஞ்சிருக்கும் நிலநிற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இப்படியாக சிஷ்ய தத்தியத்திலே ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் உன்னால பண்ண முடியாது என்பதை புரிந்து கொண்டு இவன் சாஸ்திரம் சொன்னபடி இவன் மொத்தமாக நடந்து கொண்டு தற்பாக்கத்திலே இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து அதை கொடுக்க வேணும் அப்படிங்கிற அழகான விஷயத்தை விசாரித்து ஆச்சாரிய தேவதாம் சமதிதாம் அந்யாம் நம் அந்யாமகே இருக்கிறார். ஆச்சாரியனை காட்டும் உயர்ந்த தெய்வத்தை என்பது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அவதாரத்திலே சிரேஷ்டமான அவதாரம் ஆச்சாரிய அவதாரம் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினாலே இந்த சிஷ்ய கிருத்தியத்தை நீ முடித்து கொடுக்கற. அதை வச்சு இந்த ஒரு திருநாமத்தை நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.